ஓ வாசத்தை குறைத்து சொல்லுகிறதான காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். சிலர் சொல்வார்கள், ஓ வாசம் எல்லாம் தேவையில்லை, அந்த நடக்கிற காரியங்கள்லாம் நடக்கும், எங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்ன இணைத்திருக்கிறா அது நடக்கும், நாங்க வாசம் எல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இல்ல வாசம் பண்ணி ஜபிக்கிறது தான் நல்லது, கட்டாயமா அதை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நாங்க வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கூட வாசம் இருந்திருக்கிறார். அதனால நாங்களும் உபவாசம் இருக்கிறது ஏற்றது என்பதை தான் நானும் அதை தெரிந்திருக்கிறேன். வேதத்தின் அடிப்படையிலே நாங்கள் உபவாசம் இருப்பது எங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாய் தான் இருக்கிறது. எனவே நாங்கள் பார்ப்போம், உபவாசம் ஏன் நாங்கள் இருக்க வேணும்னு சொன்னா, எங்களுடைய மாமிசத்தின் இச்சைகள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள்னாலே எங்களுக்கு சோதனைகள், பல விதமான சோதனைகள் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அந்த சோதனைகளில் இருந்து நாங்கள் தப்புவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களால் ஒன்றும் செய்ய, எங்களுடைய மாமிசத்தை நாங்கள் ஒடுக்கி நாங்கள் உபவாசம் இருந்து நாங்கள் தேவனை தேடும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை சரியான ஒரு வழியில நடத்த, தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் அந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் அவருடைய வழியில நடக்கத்தக்கதாய் அந்த தேவனங்களை நடத்துவார். நாங்கள் பெல்லம் மிக்கவர்களா இருக்கும் போது சில நாங்க சும்மா சாதாரணமாயே நாங்க இருக்கும்போது, நாங்க பெல்லத்தோடு மிகுந்த பெல்லத்தோடு இருக்கும்போது சண்டை பிடிக்கிறவர்களை பார்த்தா அவங்க ஒரு கிழமை உபவாசம் இருப்பார்களா இருந்தா கதைக்க கூட பெல்லன் இல்லாதவர்கள் போல அப்படி மெதுவாக தான் கதைப்பாங்க. சரியான அவங்களுடைய வெளிப்பிரகாரமான ஒரு மாற்றத்தை கூட நாங்கள் காணுவோம். அதனால நாங்கள் உபவாசம் இருப்பது சரீரத்துக்கும் அது நன்மையானதாகவே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாங்கள் இன்னுமாய் வளருவதற்கு அது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. எனவே நாங்கள் அந்த உபவாசத்தை குறித்ததான காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 4:2 நாங்கள் வாசிப்போம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆமென். இதுல இயேசு கிறிஸ்து வந்து உபவாசம் இருந்தது காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுல முதல் அதிகாரத்துல நாங்கள் கவனித்து பார்ப்போமா இருந்தால், இயேசு கிறிஸ்து வந்து பிதாவினுடைய சித்தத்தின்படி, அதாவது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு, யோவானுடைய கரத்தினால் ஞானஸ்நானம் பெற்றார். அதன் பிற்பாடு அவர் தம்முடைய பகிரங்கமான அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆவியானவரனால் வனாந்திரத்துக்கு அவர் கொண்டு போகப்பட்டார். அங்கே அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசமாய் இருந்தார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் அந்த உபவாச நாட்களிலே பிசாசானவன் வந்து இயேசு கிறிஸ்துவை சோதித்தவளை, நீங்க அறிந்திருக்கிறீங்க அந்த காரியத்தை, சோதித்தவளையிலும் இயேசு கிறிஸ்து வார்த்தையினால் அந்த பிசாசை விரட்டி விட்டார். வார்த்தையினால், தேவனுடைய வார்த்தையை சொன்ன போது அந்த பிசாசு ஒன்றுமே செய்ய முடியாமல் தோற்று போனவனாக போன காரியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே உபவாசம் என்பது எங்களுடைய சோதனையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படுவதற்கு, அதாவது தேவனுடைய சித்தத்தை நாங்கள் சரியான முறையில் தெரிந்து கொள்வதற்கு, நாங்கள் ஒரு நல்லொரு ஆவிக்குரிய மனிதர்களான வாழ்க்கையை வாழுவதற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. எங்களுடைய மாமிச பலம் இருக்கும்போது எங்களால் எல்லாம் முடியும், எல்லாம் எங்களால் ஏலம் என்று நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் எங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி தேவனை சார்ந்து இருக்கும்போது தேவன் சரியான வழியில் எங்களை நடத்துவார். அது மாத்திரமல்ல, நாங்கள் அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நன்மை தனங்களையும் நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கவர்களாய், எங்களுடைய விண்ணப்பங்கள் கூட அந்த நாட்களில் நாங்கள் உபவாசித்து என்னென்ன காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அவைகளுக்கான பதிலை கூட நாங்கள் பெறுவதற்கு அது ஒரு இலகுவான ஒரு முறையாக இருக்கிறது. எனவே நாங்கள் அந்த உபவாசம் இருப்பது மிகவும் முக்கியமானது ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம், மத்தேயு 16:16 வரை உள்ள வசனங்களை நாங்கள் வாசித்து பார்ப்போமா இருந்தால், உபவாசம் எப்படி
இருக்க வேண்டும் என்பதான முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதையுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். வெளி வருஷமாய் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம்னு சொல்லி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நல்ல ஒரு உபவாசத்தை நாங்கள் இருக்கும்போது, அதாவது நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமான உபவாசமாக இருக்கும்போது மனம் திரும்பி தவறுதல்களை அறிக்கையிட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் தவறு செய்தவர்களாக இருக்கலாம். நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் உபவாச நாட்களில் விசேஷமாய் நாங்கள் மனம் திரும்பி தவறுகளை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல உறுதியாய் நாங்கள் தேவனை பற்றுகிற அறிவிலே நாங்கள் ஆவியானவரை உறுதியாய் பற்றி கொண்டு சோதனைகளை மேற்கொள்ள நாங்கள் பிரயாசப்பட வேணும். நாங்கள் இந்த வசனத்தை திருப்பி பார்ப்போம். 17வது 18வது வசனத்தை நாங்கள் திருப்பி பார்ப்போம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக. மனிதர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாய் உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நாங்கள் அந்தரங்கமாய் ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் வெளியரங்கமான பதிலை எங்களுக்கு தருவார். அநேகருக்கு சாட்சியாய் அநேகருக்கு முன்பாக சாட்சிகளாய் உங்களை நிலைநிறுத்துவார். நீங்கள் சில வேளைகளிலே நெருக்கத்தின் மத்தியிலே சில வேளைகளிலே ஜெபிக்க முடியாத இடங்களில் கூட எங்கேயோ ஒரு இடத்தை பிடித்து அவர்கள் அந்தரங்கமாய் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஜெபிப்பதற்கு இடம் கிடைக்காத பட்சத்திலும் கூட நெருக்கத்தின் மத்தியிலே தேவனை நோங்கி அந்தரங்கத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் தந்து உங்களை சாட்சிகளாய் நிலைநிறுத்துவார். எனவே தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 9வது அதிகாரம் 14-15வது வசனங்களை நாங்கள் வாசிப்போம். வாசித்து பார்ப்போம். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசிக்காமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதான் அவங்க வந்து கேட்கிறாங்க. ஜோமானுடைய சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்களும் பரிசேயரும் உபவாசிக்கிறோம், உம்முடைய சீஷர்கள் மாத்திரம் உபவாசிக்காமல் இருக்கிறார்கள் என்று கேட்கிறாங்க. அதற்கு இயேசு மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். மணவாளன் இயேசு தன்னை மணவாளனாய் மணவாளன் தன் தோழர்களோடு இருக்கும் போது அவர்கள் உபவாசிப்பார்கள். அவர் இல்லாது அவர் எடுபட்டு போகிற நாட்கள் வரும், அந்த நாட்களில் அவர்கள் இருப்பார்கள் என்று. இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சீஷர்களோடு இருக்கும் போது அவர்களுக்கு அந்த ஒரு காரியம் தேவையில்லாமல் இருந்திருக்கிறது. அவர்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவ திட்டத்தை தேவ சித்தத்தை அவர் நன்கு அறிந்திருந்தபடியினாலே அவர்களை நேரடியாக அவர்களை நடத்தினபடியினாலே அவர்களுக்கு ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ வருகிறதை அறிந்து கொள்ளத்தக்க ஆற்றல் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அதனாலே அவர்களை பாதுகாத்து கொண்டார். அவர்கள் அந்த நாட்களில் உபவாசம் இருக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு அந்த சீஷர்களுக்கு இருக்கவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இல்லாத நாட்களில் அவர்கள் இருப்பார்கள் என்பதை, தான் இல்லாத நாட்களில் அவர்கள் இருப்பார்கள் என்பதை அவர் ஜோவானுடைய சீஷர்களுக்கு தெரிவித்த அவர்களுக்கு அவரிடத்தில் கேட்டவர்களுக்கு தெரிவித்தார்கள். எனவே நாங்கள் உபவாசிப்பது என்பது மிகவும் தேவையான ஒன்றாகவே இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உபவாசத்தின் போது நாங்கள் வேதத்தை வாசித்து அதை தியானித்து ஜெபித்து தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஸ்தோத்திரித்து துதித்து தேவனை ஆராதித்து நாங்கள் உபவாசம் இருக்கும்போது அதற்கான பெரிதான பலன் உங்களுக்காக இருக்கும். அதற்கான நிச்சயமான அந்த உபவாசத்துக்கான பலன் இருக்கும். நாங்கள் உபவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும்.
வேதம் வாசிக்க வேணும், தியானிக்க வேணும், அது அதனோட ஜபிக்க வேணும், ஆண்டவரை ஸ்தோத்திரித்து துதித்து ஆராதனை செய்ய வேண்டும். அப்படியாக நாங்கள் செய்யும் போது பெரிதான எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிதான ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எங்களுக்கு நிச்சயமாக தருவார். அதை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த காரியங்கள் எங்களுக்கு தேவையானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து எப்படியாய் 40 நாட்கள் இரவும் பகலும் அவர் உபவாசம் இருந்து தேவ சித்தத்தை தெரிந்து கொண்டு சோதனையை ஜெயித்து அவர் நடந்தாரோ, அதே போல நாங்களும் சோதனையை ஜெயிக்கிறவர்களாய் இருக்க தேவ சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 17:21 பார்ப்போம். பிசாசை விரட்டுவதற்கு கூட நாங்கள் கட்டாயமாக உபவாசத்தோடு இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே அதை நாங்கள் வாசிப்போம். தொடர்ந்து இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இயேசு கிறிஸ்து இடத்தில் ஒரு தந்தை வந்து சொல்லுகிறார், தன்னுடைய மகனுக்கு ஆண்டவரே எனது என் மகனுக்கு இறங்குமென்று சொல்லி அவர் வந்து கேட்கிறார். அவருடைய மகனை அந்த தந்தை சீஷர்களிடத்திலே அனுப்பினார். ஆனால் அந்த சீஷர்களால் அந்த சாத்தானை விரட்ட முடியாது போய்விட்டது. அவருடைய அவவிசுவாசமாயிருக்கிறபடினால் அவர்களுடைய அவவிசுவாசத்தினால் அவர்களுக்கு அந்த பிசாசை விரட்ட முடியாது போய்விட்டது. அதனால் அந்த தந்தை நேரடியாகவே இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த மகனுக்காக ஜெபித்தவளை ஆண்டவரிடத்தில் கெட்டவளை இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை விரட்டி அந்த மகனை விடுவித்தது காரியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த சீஷர்கள் கூட இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், எப்படி தங்களால் இதை விரட்ட முடியாது இருக்கிறது என்று கேட்டவளை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்னதான காரியம், இப்படிப்பட்ட பிசாசை ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் விரட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே சில பிசாசுகள் நாங்கள் சாதாரணமாகவே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அதிகாரத்தோடு நாங்கள் அதட்டும் போது அவைகள் விலகி போய் விடுகின்றன. ஆனாலும் சில பிசாசுகளை விரட்டுவதற்கு உபவாசம் இருந்து நாங்கள் ஜபித்து உபவாசம் இருந்தே அவைகளை விரட்ட வேண்டியதாக இருக்கிறது. எனவே அந்த உபவாசம் என்பது மிகவும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அந்த பிசாசு சாதாரணமான பிசாசுல நோய்களை கொடுக்கிற நோய்களிலிருந்து விடுவிக்க இப்படியான காரியங்களில் இருந்து விடுவிப்பதற்கு நிச்சயமாய் ஒரு மனுஷன் வியாதிப்பட்டிருக்கிறான்டா நிச்சயமா அதுல பிசாசினுடைய ஒரு காரியமும் அநேகமாய் இருக்கும். எனவே அந்த காரியங்கள் ஒரு மனுஷனை வியாதியிலிருந்து சொஸ்தப்படுத்தவே நாங்கள் அந்த மனிதனுக்கு கூடாக செயல்படுகிற பிசாசை விரட்ட வேண்டியதான ஒரு காரியம் இருக்கும். எனவே நாங்கள் ஜபித்து உபவாசம் இருப்பது மிகவும் முக்கியமானது என்பதை நாங்கள் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா புத்தகம் 58:3-5 வரை உள்ள வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ஏன் எங்களுடைய உபவாசங்களுக்கு பதில் வருவதில்லை என்பதை இதிலே நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை நாங்கள் வாசிப்போம். நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள்? இதோ நாங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். நீங்கள் உபவாசிக்கும் நாட்களில் உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்?
நாங்கள் எப்படியாக எங்களுடைய மாமிச காரியத்திலே நாங்கள் எப்படியாக எல்லாம் இருந்து கொண்டு இது கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் என்று எங்களால் சொல்லிவிட முடியாது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்த்தோமா இருந்தால் அடுத்த அதே அதிகாரத்தில் 6-8 உள்ள வசனங்களை பார்த்தோமா இருந்தால் அதிலே உபவாசத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற பதிலும் அதை தொடர்ந்து அதனால் வருகிற ஆசீர்வாதங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை தொடர்ந்து வாசிப்போம். 6-8 உள்ள வசனங்களை வாசிப்போம். அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும், அக்கிரமத்தின் கட்டுக்களை அறுக்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆமென். இப்படியாக இது ஆண்டவருக்கு பிரியமான உபவாசத்தை நாங்கள் இதிலே அறிந்திருக்கிறோம். அப்பொழுது என்ன கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே. ஆமென். ஆமென். என்னன்னு சொன்ன நாங்கள் இப்படியாக தேவனுக்கு பிரியமான இப்படியாக சொல்லப்பட்ட அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்த்து நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்த்து நெருக்கப்படுகிறவர்களை விடுதலையாக்கி சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிற இப்படியான உபவாசத்தை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் உபவாசிக்கும் போது ஆவிக்குரிய காரியங்களா இந்த காரியங்களில் இருந்து நாங்கள் ஒரு விடுதலையை மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கத்தக்கவர்களாய் நாங்கள் உற்சாகமா ஜபித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்கத்தக்கதான உபவாசத்தை நாங்கள் ஏறெடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. நாங்கள் அநேக இந்த காரியங்கள் அநேகர் செய்வார்கள். நாங்கள் உபவாசம் இருக்கிற நாட்களில் கஷ்டப்பட்டவங்களுக்கு சிறுலங்காகோ கஷ்டப்பட்ட ஆகலை கண்டு பணம் அனுப்புவது அப்படியான காரியங்கள் செய்கிறது மிகவும் நல்லதான ஒரு காரியம். உண்மையாகவே அந்த பசியோடு இருக்கிறவர்களுக்கு நாங்கள் எங்களை ஒரு நேரம் நாங்கள் சாப்பிடாமல் இருந்து அந்த பசி உள்ளவர்களுக்கு அதை கொடுக்கும்போது உண்மையாகவே அந்த அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க படுகிற அந்த அவர்களுள்ள அந்த சந்தோஷப்படுகிற திருப்தி அடைந்திருக்கிற அந்த காரியத்தை உண்மையாகவே அப்படியான ஒரு காரியத்தை நீங்கள் காணுவீர்களா இருந்தால் அது மிகுந்த ஒரு சமாதானமாய் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அப்படியானவர்களுக்கு ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து பாருங்கள், தேவன் உங்களை இன்னமாய் மேன்மையாய் நடத்துவார். அப்படிப்பட்ட காரியங்களை நன்மையான காரியங்களை செய்யுங்க. துரத்துண்டு ஒருவரும் இல்லாமல் இருக்கிறவர்களை விசாரியுங்க. வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுங்க. அப்படி உண்மையான உபவாசத்தை செய்யுங்க. கணவன் மனைவி உங்களுக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாதபடி தேவனுக்கு உண்மையானவர்களாய் நீங்க நடந்து கொள்ளுங்க. அப்படியாய் நடக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார். அப்படியா எல்லாம் நாங்கள் தேவனுக்கு பிரியமான உபவாசங்களை செய்யும் போது தேவன் விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி விடிய கால வலுவை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளைத்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்ற விதம் சொல்லுகிறபடி தேவன் இப்படியா இந்த சொன்ன வார்த்தையின்படி நடத்துவார். எனவே நாங்கள் தேவனுக்கு பிரியமான உபவாசங்களை செய்து நாங்கள் நடக்கும் போது தேவன் இப்படியாய் நடத்துவார். உபவாசத்தினால் எங்களுடைய நீண்ட நாட்கள் சில எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நாங்கள் பதில் வரவில்லை என்று நாங்கள் காத்திருப்போம். ஆனாலும் தேவனுக்கு பிரியமான உபவாசங்களை நாங்கள் செய்யும் போது தானியேல் கூட 21 உபவாசம் இருந்த போது அந்த ஆரம்ப நாட்கள்லேயே பதில் வர தொடங்கியதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே ஜோனாவிலே கூட அநேக உபவாச காரியங்களை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் பிரியமான தேவனுக்கு பிரியமான உபவாசம் இருக்கும் போது உடனடியாக எங்களுக்குரிய பதில்கள்
கிடைக்கப்படும். எனவே நாங்கள் அந்த தேவனை தேவனுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனையே நம்பி உங்கள் பலத்தில் இல்லாமல், மாமிச பலம் இல்லாமல், தேவனுடைய பலத்திலே நீங்கள் உபவாசமாய் இருப்பீர்களா இருந்தால் உண்மையாகவே அது பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் சபைக்கு, நம் அநேகருக்கு அது ஆசீர்வாதமான ஒரு காரியமாயிருக்கும். நாங்கள் தொடர்ந்து ஏசாயா 58:11 வசனத்தை பார்ப்போமாயிருந்தால் அதிலே சொல்லப்பட்ட வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார், உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றளவும் இருப்பாய், வற்றாத நீருட்டை போலவும் இருப்பாய். ஆமென், ஆமென். இப்படியாய் இந்த நாங்கள் கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் செய்யும் போது இப்படியாக தேவன் நித்தமும் உங்களை நடத்தி, மகா வறட்சியான காலங்கள் வந்தாலும் கூட தேவன் உங்களை நடத்துவார். எப்பேற்பட்ட வறட்சியான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட தேவன் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் அந்த தேவன் உங்களை விசாரித்து நடத்துவார். நாங்கள் இயேசு கிறிஸ்து எப்படியாய் 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து தன்னுடைய பகிரங்கமான ஊழியத்தை ஆரம்பித்தாரோ, அதனால் அவர் தேவ சித்தத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து இந்த உலகத்தை ஜெயித்தாரோ, அதே போல நாங்களும் அந்த தேவனுடைய வழியில நடக்கிற நாங்களும் உபவாசம் இருந்து தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டவர்களாய் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே மேலும் மேலும் வளர தேவனங்களை நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.